சார், இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு மோஸ்ட் அப்யூசிங் வேர்ட் வந்துட்டு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், ஹோலிஸ்டிக் எஜுகேஷன்ட்டு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனும் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் இருந்தால் நீங்கள் படிக்கிற காலத்தில் பள்ளிகளோட எண்ணிக்கை, கல்லூரிகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. இப்போ பள்ளி கல்லூரிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஊருக்கு ஒரு பள்ளி போக தெருவுக்கு ஒரு பள்ளி, தெருவில் 10 பள்ளி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ கூடும் போது க்ரைம்ஸ், தவறுகள், சூசைட்ஸு, ரிஜெக்ஷன்ஸு, மாணவர்களை தவறுனா பாத போடுது, இதெல்லாம் வந்து குறையணும். பள்ளிகளோட எண்ணிக்கை கூடுது, ஆனால் அஃபென்சிவும் நிறையா வந்து கூடுது. அப்போ அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன்ன்றது வந்து இருந்திருந்தால் இது வந்து போலீஸ்க்கு வேலையே இல்லை. ஒரு பெற்றோர்களும் ஒரு ஸ்கூலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் அங்கேயே முடிஞ்சு போயிடும், க்ரைமுக்கு வேலையே கிடையாது. இதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட பார்வையில் வந்து பார்க்குறீங்க? எண்ணிக்கை பள்ளி கல்லூரிகளோட எண்ணிக்கை கூடுது, ஆனால் வேல்யூஸ் காணாமல் போயிடுச்சுன்றது எங்களோட தனிப்பட்ட பார்வையில் நாங்கள் பார்க்குறோம். நிறைய கேசஸ் உங்களுக்கு வருது, கேசஸ் வரக்கூடாது, ஆனால் அதுக்கு இது ஒரு காரணம், இந்த வேல்யூஸ்ன்றது ஒரு காரணம். எண்ணிக்கை முக்கியம் இல்லைங்க, எண்ணங்கள் முக்கியங்க. இன்றைக்கு வந்து நீளங்கள் வந்துட்டு பெருசு இல்லைங்க, ஆழங்கள் வேணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு பள்ளிகள் வந்து எண்ணிக்கை கூடுறதுனால, இன்றைக்கு வந்து மாணவர்கள் வந்து கூடுறதுனால இந்த பிரச்சனைக்கு முடிவு இருக்குமான்னு சொன்னால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பள்ளிகள் வந்து சமூக சிந்தனையோட சமூக தொலைநோக்கு பார்வையோட செயல்படுங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த இது பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து என்ன கேட்டீங்கன்னா, குறைய பள்ளிகள், குறைய ஆசிரியர், குறைய மாணவர்கள், ஆனாலும் வந்து ஒரு நிறைய வந்து வேல்யூ பேஸ்டு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அந்த இது இருக்காங்கிறது இல்லை. இன்னொன்று, இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னா, வி ஆர் லிவிங் இன் எ வேர்ல்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் வேர்ல்ட், அண்ட் எஜுகேஷன் பிகம்ஸ் அன் இண்டஸ்ட்ரி. அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு வியாபாரமா வரும்போது வந்து அங்க சமூக சிந்தனைங்கிறது இல்லை. ஆனாலும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல, இந்த கிரைமோ சரி, மாணவருடைய ஒழுக்கமோ சரி, சமுதாய கோட்பாடோ சரி, இதெல்லாம் நல்லா நடக்கணும்னா இந்த நாட்டில் வந்து ஒரு சமூக சிந்தனை மிக்க ஒரு பள்ளிகள் வந்ததுன்னா உருவாக்குனா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உருவாக்குறாங்க. இதில் முடியாதுங்கிற இது கனவுங்கிறது இல்லைங்க, இது நனவே ஆகிடும். நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளி வந்து வெறும் மாணவனை மட்டும் உருவாக்குறது இல்லை, ஒரு மனிதனை உருவாக்குறாங்க. அது சமூக சிந்தனை மிக்க ஒரு மனிதனை உருவாக்குறாங்க, ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. அந்த எண்ணங்கள் வந்து அந்த பள்ளிகளுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நிரந்தர முடிவு.